நல்ல வசதியான வீடு போகிற இடத்துல நம்ம பொண்ணு கண் கலங்காம சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி இந்த பாழங்கிணத்துல எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்டதோடு சரி ஒரு எட்டு வந்து எட்டி பார்க்கணும்னு கூட தோணாது அவங்களுக்கு நான் என்ன இங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் நகனட்டை வாரி மாட்டிக்கிட்டு திரியிற மாதிரியும் தான் உங்களுக்கு நெனைப்பு ஆனால் நமக்கு தூங்கி ஏந்த உன்னை வீட்டை கூட்டுறதும் துணியை துவைக்கிறதும் சோர் குழம்பு ஆக்குறதும் ஈதான் வேலை

நானாவது வீட்டுக்குள்ள வீட்டை கூட்டிட்டு இருக்கிறேன் அவளுங்களா எந்த தெருவை கூட்டிட்டு இருக்கிறாளுங்களோ எந்த கக்குசை கூட்டிட்டு இருக்கிறாளுங்களோ யாருக்கு தெரியும் சொன்னத ஒழுங்கா தெளிவா கரெக்டா கேளுடி நான் தான் தெளிவா சொன்னனே எல்லாம் கலெக்டரா வாசப்பட்டாங்க டாக்டரா ஆசைப்பட்டாங்க நீட்டு அவங்கள மாதிரி நானும் ஆசைப்பட்டேன் தான் சொல்ல வந்தேன் ஆயிட்டாங்க நான் சொன்னேன் இங்க பாருடி ஆசை யார் ஏ நந்தினி உனக்கு இவ்வளவு பெரிய ஆசை எல்லாம் இருந்திருக்கா அடி பாவி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல இப்போ மட்டும் என்னடி இது நீ நினைக்கிற மாதிரி பெரிய வீடா இல்லைனாலும் ஓரளவுக்கு மீடியமான வீடு தான் இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் நீ எடுத்துக்கோ காலையில தூங்கி எந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் ஓயாம ஒழ யார் வேணாம்னு சொன்னா சொல்லி வரதே இப்பவே முழுசாவே கேட்க மாட்டேக்கானி நானும் தான் உன்ன மாதிரி ஆசை தான்

என்னாச்சி என்னாச்சி திங்க நின்னுட்டே எப்படிடி வா போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வருவோம் இதுக்கு இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்புமே இல்ல நான் அப்பையில இருந்து இந்த கல்யாணம் வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் யார் என் பேச்சே கேட்டது எங்க அந்த சின்ன பொண்ணு என்னமா கூட்டிட்டு வரா வரட்டோ அவதானே சிம்பு என் தம்பி சொம்பு அப்படிட்டு தலையில பூச்சி வச்சிட்டான்னா வரட்ட அவனுக்கு ஓவியா என்னாச்சு

ஆனா அடுத்தவங்க வாழ்க்கை நம்ம நாசம் பண்ண கூடாது வி நல்லதுதான் பண்ணணும் அதுதானே நான் பண்றேன் அப்ப என்ன முனியம்மா சின்ன பண்ண சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்குது நாம தான் என்ன எதென்ற பிரச்சனையை தீர்த்து முடிச்சு வைக்கணும் அத விட்டுட்டு வாழாம வீட்டுக்கு வந்து சொன்னா நல்லா வர்க்குது இங்க பாருங்க நீங்க எல்லாரும் ஆயிரம் சொல்லுங்க ஆனா எனக்கு அவங்க திரும்ப போய் வாழறதுல விருப்பமே கிடையாது அது எப்படி ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி நேரா புருஷ சரியில்லை அடிக்கிறான் ஒதைக்கிறான் குடிக்கிறான் ஊரை சுத்துறான்னாக்கா பரவாயில்ல ஆனா அந்த சிம்பு அப்படி எல்லாம் கிடையாது இல்ல ஓவியாவே சொல்றல்ல அப்புறம் என்ன பேசி பாப்போம் சமாதானம் பண்ணுவோம் அதுக்குள்ள அவசரப்பட்டு என்ன முடிவும் எடுக்க வேணாம் அதெல்லாம் நான் முடிவு எடுத்துட்டேன் ஓவியா இனிமே அங்க போக மாட்டா இங்க தான் இருப்பா அத சொல்றதுக்கு தான் உங்களை எல்லாரையும் நான் கூட்டேன் ஓ தங்கச்சி வீட்டோட கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறதுக்கு எதுக்கு எங்கள எல்லாம் கூட்ட நீயே கூட்டி வச்சிட்டு வந்தானே சோ நீ ஓவியா நீ சொல்லு இருக்க போறியா இல்ல போய் உன் குடும்பத்தோட வாழ போறியா

நாம எல்லாரும் இப்போ கேலவி போயிட்டே அந்த கேலையனால பூடு போட்டு சாப்பிட்டு சத்துன தூரத்து விட்டு வருமாக்கா அய்யோ அப்படியே சொல்லுங்க ஓவியா நான் சொல்ற ஐடியா மட்டும் கேளு நான் அக்கா ஓ தான் சொல்லுவேன் கேளு நமக்கு என்ன நீ இரு நீ இங்கே

இங்கே உட்காந்துட்டு இருந்தா பிரச்சனை எப்படி முடிக்கிறது நாம எல்லாரும் சேர்ந்து போறோம் ஓவியா வீட்டுல கொஞ்ச நாள் டேரா போடுறோம் அந்த கேள்வியை நல்லா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறோம் அந்த குடும்பத்தை நல்லா ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறோம் பிரச்சனையும் முடிக்கிறோம் நல்ல யோசனை தான் சின்ன பொண்ணு ஆனா நம்ம போனக்கா போனக்க அவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்து போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல சின்ன பொண்ணு காரி மூஞ்சிலே துப்புனா கூட பரவாயில்லக்கா நல்லா தொடச்சு விட்டுட்டு பிரச்சனையும் முடிச்சு விட்டுட்டு வருவோம் என்ன சொல்றீங்க எல்லாரும் நான் நான் ரெடிப்பா நான் தான்ப்பா அப்புறம் என்ன ஓவியா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வரோம் உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லக்கா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க எல்லாம் வரது எனக்கு சந்தோஷம் தான் நீங்க எல்லாம்irந்தா பிரச்சனை முடிச்சுputtingனா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும் ஆனா ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லி தான் நீங்க எல்லாம் வர மாதிரி காட்டி காதிங்க நீங்க எல்லாம் ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு உள்ள வந்தீங்க ஆ நீ ஒண்ணும் கவலைப்படாத ஓவியா நாங்க இருக்கோம்ல விடு ஆனா உக்கா வாயை தொடர்ந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டா வராளா வரலையா வரண்டி வர நீங்க எல்லாம் போறப்ப நான் மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணப் போறேன் நீங்க எல்லாம் ஓவியாவா அந்த குடும்பத்துக்கு சேர்த்து வைக்க பாருங்க நான் ஓவியாவா அந்த குடும்பத்துக்கு வந்து பிச்சு கூட்டி வர பார்க்கறேன்